ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது செம்பருத்தி செடி பத்தி தான். செம்பருத்தி அப்படிங்கும்போது இது ஹைபிஸ்கஸ்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் இதை ரோஸ் மேலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹார்டி ஹைபிஸ்கஸ் அந்த மாதிரி பேர்ல சொல்லுவாங்க. அப்புறம் ரோஸ் ஆஃப் ஷேரோன், அப்புறம் டிராபிக்கல் ஹைபிஸ்கஸ், இந்த மாதிரி நிறைய நேம் இதுக்கு இருக்கு. அப்புறம் ஷூ ஃபிளார்னு சொல்லுவாங்க. இதை எதனால இதை ஷூ ஃபிளார்னு சொல்றாங்கன்னா, இந்த செம்பருத்தி பூவோட சார்ல இருந்து ஷூவுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த சாயம், அது இதில் இருந்து எடுக்கிறதுனால இதை ஷூ ஃபிளார்னு சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி செடியோட யூசஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய. முருங்கை மரத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, முருங்கை மரத்தோட எல்லாமே, அதோட இலை, பூ, காய், எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த செம்பருத்தி செடியும். இந்த செம்பருத்தி செடியோட பூ, அப்புறம் அந்த மொட்டு, அதோட லீஃப், எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில். ஹைபிஸ்கஸில் நம்ம போடக்கூடிய அந்த டீ வந்து நார்மலாக இந்த பூவில், இதில் இந்த ரோஸில், இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்து நாட்டு வெரைட்டி. இதில் இருந்து தான் அந்த நம்ம டீ போடுறது. இது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த டீ எப்படி போடுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த செடிக்கு வந்துட்டு நம்ம பாட்டில் வைக்கும்போது, நம்ம அதோட பாட்டிங் மிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இது நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு பாட்டில் நமக்கு வந்து வைக்கிறோம். இது நான் வந்து இது தரையில் வச்சுருக்கேன். இது ஒரு பாட்டில் நம்ம வைக்கும்போது வெர்மி கம்போஸ்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு 35% அதில் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் கார்டன் சாயில், நார்மலாக உங்ககிட்ட என்ன சாயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரெட் கலரில் இருக்கும்ல, ரெட் சாயில், அதுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் செடியோட க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒரு 35%. கொக்கோ பீட் இருக்குல்ல, அது வந்து 15% எடுத்துக்கோங்க. இது தாண்டி ஆத்து மணல், அது வந்து ஒரு 15%. இதுதான் நம்ம வந்து பாட்டில் வைக்கும்போது கரெக்டான ஒரு இதாக இருக்கும். நம்ம தரையில் வைக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கவுடங் பவுடர், இந்த மாட்டு சாண் அந்த உரம் இருக்குல்ல, அது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதோட ப்ரூனிங், இது வந்துட்டு ப்ரூன் பண்ணுறது நல்ல மழை டைம் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து இதை ப்ரூன் பண்ணி விட்டுறணும். வெயில் டைம், சம்மரில் வந்து அது தேவையில்லை, ப்ரூன் பண்ண வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் அந்த செடி ஒழுங்காக வளரும், வளராமல் போகும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் மழை நேரங்களில் வந்துட்டு அதை ப்ரூன் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து சம்மர் சீசனில் மீலி பக்ஸ் வந்துட்டு இந்த செடியில் வரும். அது வந்தால் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், சம்மர் சீசனில் நம்ம செம்பருத்தி செடியை வந்து மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது மீலி பக்ஸ் தான். இந்த மீலி இந்த செடியில் வந்துட்டு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்துட்டு உடச்சிட்டு வேறு இதுலேயும் இதாகாமல் இருந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். சில நேரங்களில் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, மொத்தமாக அப்படியே ஒரு லைனுக்கு அப்படியே அது வந்துட்டு போயிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது என்ன பண்ணோன்னா, நம்ம செடியோட அந்த இருக்கக்கூடிய அந்த தண்ணி சத்து இருக்கும்ல, அந்த நம்ம அந்த இதில் எல்லாம் செடி அந்த கம்பில் எல்லாம் அந்த தண்ணி சத்தை வந்துட்டு இது மொத்தமாக உறிஞ்செடுத்துரும். அப்போ எடுக்கும்போது அந்த இலை எல்லாம் பழுத்து அதுவும் போயிடும். புதுசாக இலை வந்து நல்ல நார்மல் சைஸை விட ரொம்ப கம்மியாக சின்ன சின்ன சைஸில் வளரும். அது அப்புறம் பூவும் வராது. அதுதான் இது பண்ணக்கூடிய பெரிய ஒரு இது. இது மெயினாக வரக்கூடியது இந்த சம்மர் சீசனில் தான். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து இதை இது பண்ணணும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அந்த வேப்பெண்ணெயிலேருந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து செடியோட சைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன செடியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் சோப் வாட்டர் இல்லைன்னா ஷாம்பு, ஷாம்பு வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு இந்த 4-5 ட்ராப் இதுவும் அந்த சோப் வாட்டருமா மிக்ஸ் பண்ணி நல்ல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் வச்சுட்டு நல்லா வந்து குலுக்கி, அது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி ஆகும். அந்த ஒயிட் கலர் வர்ற அளவுக்கு நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுக்கு கூட ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் குலுக்கிட்டு நீங்கள் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இது நீங்கள் வந்து ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே போயிடும். இது நமக்கு சின்னதாக இதில் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து உடச்சி விட்டுட்டால் போதும். இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செம்பருத்தி டீ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். செம்பருத்தி டீ வந்துட்டு விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது செம்பருத்தி டீயில். அது போக நம்மளோட ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒன்று. ஹேர் பேக்கு, இதில் வந்துட்டு செம்பருத்தி பூ வந்து நம்ம யூஸ் பண்ணி நார்மலாக எல்லா இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செம்பருத்தி இது தான். இதெல்லாம் இந்த மாதிரியான செம்பருத்தி, இது ஒரு அழகுக்காக நம்ம வைப்போம். இதெல்லாம் பெரிய அளவில் நமக்கு வந்து ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு, ஹேர் பேக் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த நாட்டு வெரைட்டி இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது
இந்த அஞ்சு இதழ் இருக்கும் இதில் இந்த அஞ்சு இதழ் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி தான் டீக்கு அப்புறம் ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு ஹேர் ஆயில் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ண முடியாது. சிலரோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்கும், முடியெல்லாம் நல்லா வெடித்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த செம்பருத்தி செடி இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி, வெறும் இந்த செம்பருத்தி உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை செம்பருத்தி கிடைக்குதுன்னா அந்த செம்பருத்தி பூவை வந்து அந்த எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தால் கூட போதும். ஸ்பிளிட் அண்டுகள்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி. இதில் இந்த உங்களுக்கு இதில் நாலு கலரில் வந்துட்டு பூ தெரியுது. இதில் ஆக்சுவலாக அஞ்சு கலர் அஞ்சு செடி வந்து நான் சேர்த்தாப்பில் ஒரே இடத்துல நான் வச்சுருக்கேன். ஒரு இன்னொரு பிங்க் பெரிய சைஸில் ஒரு பிங்க் கலர் பூ இருக்கும், அது வந்துட்டு என்னை பூக்கல் அதனால் காமிக்க முடியல. இந்த இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல நான் வச்சுருக்கேன். நம்ம ஒரே ஒரு கலரில் ஒரு செடி வைக்கிறதும் ஒரு நாலஞ்சு இல்லை ரெண்டு ஈவன் ரெண்டு கலர் நம்ம எடுத்து வைக்கும் போதும் அந்த பூவெல்லாம் அங்கங்கே இருக்கும்போது பார்க்குறதுக்கு அது வந்து நல்லாயிருக்கு. நம்ம மிக்சிங் கொடுக்கும்போது அந்த செடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த பூவெல்லாம் பூத்துருக்கும்போது தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் மிக்ஸ் பண்ணி எல்லா செடியும் மொத்தமாக தூக்கி அப்படியே நான் வச்சுருக்குது. இதெல்லாமே ப்ரூன் பண்ணணும், ப்ரூன் பண்ணி எடுத்துடணும். இதெல்லாம் கேர் பண்ணும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த செடிகள் வந்துட்டு. நான் வந்து இதிலேருந்து நிறைய பூ இங்கே வந்து எண்ணெய்க்கு அப்புறம் ஹேர் பேக் ஃபேஸ் பேக்குகள்லாம் நான் இந்த இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நமக்கு இதுக்கு கேர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த பாட்டிங் மிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒரு விதமான பாட்டிங் மிக்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதோடய ரிசல்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக ஒன்றுமே இல்லை, சும்மா நான் ஒரு தரையில் நம்ம வச்சுட்டு அப்பப்போ ஏதோ நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம போடுறோம் அந்த மாதிரி அப்புறம் தண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக வளரும் செடிகள். மற்றபடி நம்ம நல்ல கேர் கொடுத்து வளர்த்தும் போது அது அதோட ரிசல்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த பாட்டிங் மிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நூற்று கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது செம்பருத்தியில். நான் ஏன் செம்பருத்தி வீடியோ ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு செடி செம்பருத்தி செடி, அதனால தான் நான் இந்த செம்பருத்தி செடியை எடுத்தேன். இன்னொரு மெயின் ரீசன் வந்து அந்த டீ, செம்பருத்தி பூலேருந்து நம்ம போடக்கூடிய ஹைபிஸ்கஸ் டீ, இந்த பூலேருந்து தான் நம்ம அதை டீ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதுதான் நம்ம போட போகிறது. அந்த டீயோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது வந்து நான் அந்த வீடியோ போடும்போது அது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.